வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்னைக்கு இன்றைக்கி விஷாரது உத்ராதில் இருக்கக்கூடிய நவீன் பத்திய சயனிக்கால் பிராச்சீன் காவிய கண்டில் கபீரோடது நம்ம பார்த்துட்டோம் இப்போது சூதாசோடது நம்ம பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய நிறைய பதுகள் இருக்குது அந்த பதில் ரெண்டு பது வந்து இஆர்சிக்காக செலக்ட் பண்ணி பின்னால் எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பது பற்றியும் நம்ம விளக்கம் பார்ப்போம் இஆர்சியில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த ரெண்டில் இருந்து தான் சூரதாஸ்லேருந்து கேட்டால் இந்த இருந்து மட்டுந்தான் கேட்பாங்க ஸோ அதை அதுக்குள்ளே ஈசி மட்டும் நம்ம பார்ப்போம் அப்புமை நாச்சியோ பகுத்து குபால் குபால் அதாவது கோபால தான் குபால்னு சொல்லியிருக்காங்க காமு குரோது கோ பரி பரிகி சாரி பஹிரி சோழனா கண்டு விஷய கி மால் மகா மோகு கோ நூப்புர் பாஜத்து நிந்தா ஷப்து ரசால் பரம் பயே மன் भयो पखावज चलत कुसंगी चाल तृष्णा नाद करत गड़ बीतर नाना विधि दई ताल माया को फेंटा बांध्यो लोभ तिलक दई कला काची दिखराई जल तल सुधी नहीं खाल सूरदास की सभई अविद्या தூர்கர நந்தலால் இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம் சந்தர்ப்பு அப்படின்னு போட்டு இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க யார் எழுதுனதுங்கிறத ஒரு லைன் சொல்லிக்கிட்டால் போதும் இதில் ரொம்ப ஒன்றும் நமக்கு தேவைப்படாது சந்தர்ப்பு எழுதிட்டு நேராக வியாக்கியா எழுதுனா போதும் யஹ் பது பிரசித்த சந்த் சூர்தாஸ் துவாரா ரச்சித்து இந்த பது அப்படிங்கிறது செய்யுள் இந்த செய்யுள் பிரசித்தி பெற்ற சூர்தாஸ் அப்படிங்கிற சந்து மூலமாக எழுதப்பட்டுள்ளது வியாக்கியா இப்போ அந்த பதோட வியாக்கியா நம்ம கொடுக்கணும் சூர்தாஸ் ஜி க தேஹ கி மே இஸ் சன்சார் மே பகுத் படக் ரகாகும் ஜிஸ்கா முக்கிய காரண் அக்ஞான்ஹே நான் வந்து இந்த உலகத்தில் ரொம்பவும் அங்கேயும் இங்கேயும் அல்ல இந்த படக் ரகானா என்னுடைய எண்ணங்களை வந்து சிதற விட்டுக்கிட்டு இருக்கேன் அலைபாய விட்டு கொண்டிருக்கிறேன் பொதுவாக படக்கிறகாகம்னா அங்கேருந்து அலைந்து கொண்டிருக்கிறேன் திரிந்து கொண்டிருக்கிறேன் ஸோ என்னுடைய மனசு வந்து இந்த உலகத்தில் அங்கேயும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது ஒருநிலைப்படாமல் ஜிஸ்கா முக்கிய காரன் அஞ்ஞான்ஹே அதனுடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய அறியாமை தான் அப்படின்னு சொல்கிறார் மைனே காம் கி பகுடி பாந்தி கலேமே வாசனாக்கி மாலா டாலி பயிரோமே மோகுக்கே துந்தர் பாந்தே அதாவது குங்குருவை தான் அப்படி போட்டிருக்காங்க துந்தர் பாந்தே பரநிந்தாக்கே மீட்டே கீத் காயே இது வரைக்கும் உள்ளதுக்கு பார்ப்போம் காம குரோத் அப்படிங்கிற அந்த எதை போட்டுக்கிட்டாராம் உடை பகுடின்னா பொதுவாக தலைப்பாகைன்னு அர்த்தம் இந்த இடத்துல அது அந்த உடையை அந்த வேஷத்தை நான் போட்டுக்கிட்டேன் கலேமே வாசனாக்கி மாலா வாசனான தீய ஆசைகள் கெட்ட ஆசைகள் அந்த ஆசைகள் என்ற ரூபத்தில் இருக்கக்கூடிய மாலையை அணிந்து கொண்டேன் பைரோமே மோகுகே ரோ மோகம் அப்படிங்கிற ஒலியை மோகத்தினால் ஏற்படக்கூடிய அந்த ஒலியை பாடலை அந்த எதன் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன் சலங்கை அப்படிங்கிற மூலமாக வெளிப்படுத்துகிறேன் மோகம் என்றும் ரூபத்தில் இருக்கக்கூடிய சலங்கையை அணிந்து கொண்டிருக்கிறேன் பாந்தேன கட்டி கொண்டிருக்கிறேன் கே மீட்டே கீத்து காயே நான் பாடும் பாடல்கள் அனைத்தையும் நல்ல விஷயங்களை நிந்திக்க கூடியதாக இருந்தது அந்த பரமாத்மாவை சிற பிற நல்லவர்களை எல்லாம் கூடியதாக இருந்தது கோ ஜீவன் கா சார் சமஜ்கர் மன் மிருதங் பாஜ்தா பஜ் பஜாதா ரஹா இந்த உலகந்தான் இந்த நம்ம வாழ்க்கையினுடைய சாரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நினச்சி என்ன செய்தேன் அந்த மனம் அப்படிங்கிற மிருதங்கத்தை தட்டிவிட்டேன் தாளம் போட வை போட வைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இவங்க ஆடுறாங்க இல்லையா அந்த ஆட்டம் இந்த உலகத்தில் வடக்கரகாகுன்னு சொல்கிறாங்களே அலைந்து திரியிறது தான் ஆடிக்கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் இந்த மாதிரியான அலங்காரங்களை செய்து கொண்டு இந்த மாதிரி தீய விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை அனைத்தையும் நாம் ஒரு நாட்டியம் ஆடும்போது என்னென்ன அலங்காரம் செய்வோமோ அதுக்கு உருவகப்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி ஆடுறதுக்கு தேவையான மிருதங்கத்தை நான் வாசித்தேன் இந்த உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை என்னுடைய மிருதங்கம் போல நான் தாழமிசைத்தேன் மாயா ரூபி பகனாவேமே மாயேப்பர் ஸ்வார்த்து லோபுக்கே திலக்கு லகாக்கர் ஸ்வயம்கோ ஞானி சமச்சுக்கர் பூரா ஜீவன் பிதாதியா மாயைங்கிற ரூபத்தில் இருக்கக்கூடிய உடையை அணிந்து கொண்டேன் அணிந்து கொண்டு அந்த மா மாயையின் உள் இருப்பதனால் மாயைக்கு உள்ள அடங்கி இருக்கிறதுனா இருக்கிறதுனால ஸ்வார்த் அப்படின்னா தன்னலம் லோபு அப்படின்னா பேராசை அப்படிங்கிற அந்த திலகத்தை அணிந்து கொண்டேன் என் நெற்றியில் கோ ஞானி சமுச்சுக்கர் நான் தன்னையே என்னையே நான் பெரிய ஞானி நான் தான் பெரிய ஞானி என்று நினைத்து கொண்டு இந்த வாழ்நாள் முழுவதையும் கழித்து விட்டேன் ஹர் மௌசம்மே படக்தே படக்தே குஜர்த்தே சமய குஜர்த்தே சமயக்கா பதா நி நகிச்சலா எப்படி என்ன சொல்கிற சொல்ல வராங்க ஹர் மௌசம்மே ஹர் மௌசம்னா இந்த இடத்துல எல்லா பருவநிலையும் எந்த ஒரு பருவநிலையும் என்னுடைய குணத்தை மாற்றலை அது ஒவ்வொரு இதுலேயும் நான் தீய செயல்களையே நான் செய்து வந்தேன் அப்படியே எல்லா ஸ்டேஜ்லேயும் நான் குழந்தை பருவத்திலிருந்து இந்த வயசான பருவம் வரைக்கும் இந்த மாதிரியான செயல்கள்லேயே நான் ஈடுபட்டு விட்டேன் ஹே நந்தலால் மேரி துஜுகோ கர் ஜோடு பிரார்த்தனாக தூ மேரே சாரே और ज्ञान க்ஷமாக்கர் दे ஞான் தான் पर சன்மார்க் பர் साथ சாத் साथ चल எனவே கடவுளே கடவுளே நந்தலால் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார் நான் வந்து உன்னிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் நீ என்னுடைய கையை பற்றி கொண்டு அந்த அஞ்ஞானம் அறியாமை அப்படிங்கிற என்னுடைய இந்த செயல்களை அறியாமையினால் நான் செய்த இத்தனை செயல்களையும் மன்னித்து எனக்கு ஞான ஞானம் அப்படிங்கிற தியானத்தை தந்து என்னை சன்மார்க் நல்ல மார்க்கத்தில் நல் வழியில் என்னை வழி நடத்துவாயாக உன்னுடன் அழைத்து செல்வாயாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இது அடுத்த பது அது அடுத்த செய்யுள் இதுவும் யாசிக்கு உள்ளது தான் சூர்தாஸோடது மையா மோரி மேனகி மாக்கனு காயோ போர் பயே கையன் கோ கையன் கோ பாயே பாச்சே मधुबन मोहि पटायो चार पहर बंसी बट सांझ परे गर आयो मैं बालक बहियन को चोटो चीको के ही विधि पायो ग्वाल बाल सब बहिर परे हैं बरबस मुख लपटाए लपटायो तू जननी मन की अति भोरी इनके कहे पति आयो जिस तोरे सॉरी जिय तोरे बेद अपजित अपजी है जान पराये परायो जायो यह ले अपनी लकुटी कमरिया बहुत ही नच नचायो सूरदास तब बिहसी जसोदा लई कर खंड लगायो இது அந்த கிருஷ்ணனுடைய குழந்தை பருவத்தில் அவர் செல்லமாக அவங்க அம்மாட்ட கோச்சிக்கிற மாதிரி வெண்ணெயை திருடிட்டு நான் திருடலை அப்படின்னு அடுத்தவங்க மேலே பழியை போட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னெல்லாமோ காரணம் சொல்கிறார் அதை அழகாக இதில் வர்ணிச்சிருக்கிறார் எஹ் பது பிரசித்த சந்து சூர்தாஸ் துவாரா ரச்சித்து இது வழக்கம் போல் எழுதுகிறோம் நம்ம சந்தர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து வியாக்கியா ஜி இஸ் பதுக்கே மாத்தியம்ஸே பாலகிருஷ்ணக்கே போலேப்பன்கோ பிரஸ்துத் கர்த்தேகேன் ஜப்பு ஜசோதா உன்சே மா के बारे பாரேமே पूछताछ करती हैं இந்த போயத்தில் அதான் அப்போவே நம்ம சொன்ன மாதிரி கிருஷ்ணர் வந்து தான் வெண்ண திருடி தின்னதை மறைக்கிறதுக்காக என்னெல்லாமோ அவர் சொல்லி சாட்சி சொல்கிறதுக்காக காரணங்களை சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இதில் வந்து அவருடைய போலேப்பன் அந்த மாசூமியத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகளுடைய அந்த அறியாம இன்னசென்ஸ் வந்து இதில் நமக்கு வெளிப்படுது அவ யசோதா ஏன் வெண்ணை தின்ன அப்படின்னு சொல்லி இப்படி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது விசாரணை செய்யும் போது பூச்சி தாச்சுன்னா விசாரிக்கும்போது அவர் சொல்றார் வே கேத்தேன் அவர் சொல்றார் மைனே மேன் மாக்கன் நகி போர் ஹோத்தேஹி காயம் கோ சரானே கேலியே தும்னே ஜங்குல் பேஜா நான் நான் வெண்ணய திங்களைய காலையில் விடிஞ்ச உடனே அதிகாலையில போர் அப்படின்னா அதிகாலை அதிகாலையில் மாட்டை மேய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பசுவை மேய்க்கிறதுக்காக நீ காட்டுக்கு அனுப்பிட்ட தின் தின்பர்மே உதர் ரகா அவர் ஷாம் ஹோனேக்கே பாத் வாபஸ் லவுட்டா நாள் முழுதும் தின்பர் அப்படின்னா நாள் முழுதும் உதர் ரகா அங்கே தான் இருந்தேன் ஷாம் ஹோனேக்கே பாத் வாபஸ் லவுட்டா ஈவினிங் ஆன பிறகு தானே நான் வந்தேன் திரும்பினேன் ரிட்டன் ஆனேன் உஸ்கே பாத் மேரி பாகேம்பி சோட்டிஹே ஜோ சீக்கா தாக்கு பவுஞ்சுனு ஹி சக்திஹெத்தோ மாக்கன்கா கானா கைசா சம்பவ அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர் அது மட்டும் இல்லை என்னுடைய கை பாரு ரொம்ப குட்டி கை அவ்வளோ நீளம் கிடையாது இது எப்படி அந்த உரி வரைக்கும் அந்த வெண்ணைய தொங்க விட்ருப்பாங்கள்ல அந்த உரி மேலே அந்த பானை வரைக்கும் எப்படி எட்டும் அப்புறம் எப்படி நான் வெண்ணை சாப்பிட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் माँ मेरे सारे साथ था साथी मुझसे शत्रुता करते हैं और जबरदस्ती मेरे मुख पर माकन लगा दिया और तुम भी बोली बच्ची की तरह उनकी बातों पर विश्वास कर लगता है तुम्हें मन तुम्हारे मन में भेदभाव पैदा हो गए हैं क्योंकि मेरा जन्म किसी पराई के गर्भ से हुआ है ना अभी नहीं चल रहा है ना चल रहा है என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு என்கிட்ட பகைமையை காமிக்கிறாங்க என்னை எப்படியோ பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதனால ஜபர்தஸ்தி கொட்டாயமாக வலுக்கட்டாயமாக என் வாயில் வெண்ணெயை தடவிட்டு அவங்க தப்பிச்சிக்கிட்டாங்க நீயும் போலி பச்சைக்கு தர அதாவது ரொம்ப ஒன்றுமே அறியாத குழந்தை போல் அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிட்ட இதுலயே தெரியுது நீ வந்து நான் வேற யாருக்கோ பிறந்த குழந்த தானே அதனால தானே நீ என்கிட்ட அப்படி வேறுபாடு காமிக்கிற உன் மனசுலையும் எனக்கு என்னை வந்து நீ வேறையா நினைக்கிறேங்கிறது தெரியுது என்கிட்ட வேறுபாடு வச்சிருக்க அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லி மழலையா சொல்றார் அதான் அந்த லைன் மறைஞ்சிருந்தது பார்த்தீங்களா माँ मेरे सारे साथी मुझ पर शत्रुता करते हैं और जबरदस्ती मेरे मुख पर माकन लगा दिया और तुम भी बोली बच्ची की तरह उनकी बातों पर विश्वास कर लग कर लगता है तुम्हारे मन में भेदभाव पैदा हो गए हैं क्योंकि मेरा जन्म किसी पराई गर्भ से हुआ है ना वेर और तरह गर्भ तिल दाना नाम पेरंदे अरे चले अपनी यह लाठी और कम्बली बहुत ही तंग किया तुमने भी தப்பு யசோதரா பாலகிருஷ்ணனுக்கே போலே பண்பர் கில்கிலாக்கே ஹஸ்படி ஹவுர் அப்பனே கலேசே லகா லேத்திஹேன் உடனே அவர் சொல்கிறார் தான் நீயே வச்சுக்கோ உன்னோடய லட் லாட்டியும் அந்த கம்பளியும் அந்த கம்பும் அந்த கம்பளி போர்வையையும் நீ ரொம்ப தான் என்னையும் பாடாப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல்லமாக கோச்சிக்கிறார் உடனே அதை பார்த்து அந்த குழந்தையோட இதை பார்த்து செயலை பார்த்து அவளுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறாள் யசோதரா அதான் சொல்கிறாங்க கில்கிலாக்கர் கெக் கெக்கரித்து சிரிக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஹஸ்படுத்திக சிரிக்கிறாள் அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் அவன் மறந்துடுறான் அவனுடைய செயலை பார்த்துட்டு குழந்தையாக இருக்கக்கூடிய அவன் செய்யக்கூடிய அந்த செயலை பார்த்துட்டு பேச்சை கேட்டுட்டு மழலையை கேட்டுட்டு கலே செயலை காலேத்தீக அவனை வாரி அணைத்து கொள்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு வருங்க வேறு ஏதாவது நீங்கள் இது சபாவோட இது போக இருந்ததுன்னா சிலபஸை போடுங்க அது ரிலேட்டடான டாப்பிக்கை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய சிலபஸில் உள்ளதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்